வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் நாம் மே அண்டு மைட் இந்த டூ மாடல்ஸை பற்றி, டூ மாடல் வேர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நம்ம பேசுகிறப்போ வரலாம், செய்யலாம், பண்ணலாம், இருக்கலாம், இந்த மாதிரி லாம் அப்படின்னு முடிகிற மாதிரி நிறைய பேசுவோம் இல்லையா? இதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கிலீஷில் மே அண்டு மைட் இந்த டூ மாடல் வேர்ப்ஸை யூஸ் பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம பேசுகிறப்போ இந்த லாங் போட்டு பேசுறது வந்து ரெண்டு விதமாக பேசுவோம். ஒன்று, நீ போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ போகலாம் அப்படின்னா நம்ம பெர்மிஷன் கொடுக்கலாம். ஓகே, நீ போகலாம் அப்படின்னு சொல்றது ஒரு பெர்மிஷன் கொடுக்குற ஒரு விஷயம். இதுக்கும் இந்த லாம் அப்படின்னு முடிகிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். தெரியல, அவன் வந்தாலும் வரலாம், அவன் பாஸ் பண்ணாலும் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுவானா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி சமயத்தில் 50% தான் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற சமயத்தில் இருக்கலாம், செய்யலாம், அந்த மாதிரி பேசுவோம். ஸோ இந்த லாம் அப்படின்னு முடிகிற மாதிரி உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயங்கள். ஒன்று, பாசிபிலிட்டி கொஞ்சமாக இருக்கிற இடங்கள். இன்னொன்று, பெர்மிஷன் கொடுக்க. இந்த இரண்டு இடங்களுக்குமே நம்ம வந்து இங்கிலீஷ்லையும் மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம தமிழில் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு இல்லை பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற இடங்கள், இரண்டு இடங்களில் நம்ம லாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவோமோ, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இந்த இரண்டு இடங்களுக்கு நம்ம மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது, பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற இடங்களில் இருக்கலாம், வரக்கலாம், வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவன் இன்று இரவு தாமதமாக வரக்கூடும், இல்லைனாக்கா அவன் இன்று இரவு தாமதமாக வரலாம், ஒருவேளை லேட் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறதுக்கு, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, லேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மே அல்லது மைட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணுவோம். எப்போ மே யூஸ் பண்ணுவோம், எப்போ மைட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓரளவு பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம மே அந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். அதை விட பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிற இடங்களில் நம்ம வந்து மைட் அப்படின்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அவன் இன்று இரவு தாமதமாக வரக்கூடும், தாமதமாக வரலாம், லேட்டாக வரலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே வந்து மே அப்படின்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மேன்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணுறப்போ மே மட்டும் இல்லை, எந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும், கேன், குட், ஷுட், ஷால், வில், வுட், இந்த மாதிரி எந்த மாடல் வேர்பை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் நம்ம எப்போவுமே பேசிக் வேர்ப் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற, ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கிற பேசிக் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவன் இன்று இரவு தாமதமாக வரலாம் அப்படின்னா ஹீ மே கம், வரலாம்னா ஹீ மே கம், போகலாம்னா ஹீ மே கோ, பாடலாம்னா ஹீ மே சிங், இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹீ மே கம் லேட் டு நைட், he may come late tonight. சோ இப்போதான் இந்த எக்ஸாம்பிளை சொன்னோம். பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மே இல்லைன்னா மைட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவன் தேர்வில் தேர்ச்சி பெறலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவன் பாஸ் பண்ணுறதுக்கு 50% சான்சஸ் இருக்கு அப்படின்னா ஹீ மே பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இல்லை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே டவுட்ஃபுல்லாக சொல்றப்போ ஹீ மைட் பாஸ் த எக்ஸாம் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மேக்கும் மைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அப்போ நம்ம இவ்வளோ ஹாட்டாக இருக்குது, கொஞ்ச நாளில் ஒருவேளை இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம், மாறலாம், ஒரு வாரத்தில் இந்த கிளைமேட் மாறலாம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் திஸ் கிளைமேட் மே சேஞ்ச் இன் அ வீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அவளுக்கு உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ பேசிகிட்ருக்கோம், எங்கே அவளை காணும் அப்படின்னா ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடியே இருக்கேன், இருக்கான், இருந்தான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம பி வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால வெறும் மே இல்லை, நம்ம மேபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இருக்கலாம் அப்படின்னு வந்தால் நம்ம மேபி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அவள் உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா ஷீ மே பி சிக். அவன் கோபமாக இருக்கலாம் அப்படின்னா ஹீ மே பி ஆங்க்ரி. அவன் கோபம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ், ஸோ ஹீ மே நாட் பி ஆங்க்ரி. ஸோ இந்த இடத்துல பி எப்போ வரும்னு நோட் பண்ணிக்கோங்க. இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மே இல்லை, மே பியே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான், சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க நம்ம சோலார் சிஸ்டம் இல்லாமல் வேறு எங்கேயாவது ஏதாவது ஒரு பிளானெட்டில் உயிரினங்கள் இருக்கலாம், வேறு ஏதாவது கிரகங்களில் உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இருக்கலாம் அப்படின்னா நம்ம மேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தேர் மே பி லைஃப் ஆன் அதர் பிளானட்ஸ். அதே மாதிரி நம்ம பாசிபிலிட்டி கம்மியாக இருக்க இடத்துல மைட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
might வேற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல மேயோடைய பாஸ்ட் டென்ஸ் மைட். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் என்று நினைத்தேன், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஸோ நினைத்தேன் அப்படிங்கிறப்ப ஐ தாட் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறப்போ கூட வர சென்டென்ஸே நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லி ஆகணும். அப்போது நம்ம மேக்கு பதிலாக மைட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அப்படின்றதுனால மேபி அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் மைட் பி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ தாட் ஹி மைட் பி சிக். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸில் நம்ம பாசிபிலிட்டிஸ், ஸோ பாசிபிலிட்டிஸ் பற்றி பேசுகிறப்போ எப்படி மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்மிஷன். ஸோ ஒன்று பெர்மிஷன் கேட்போம் இல்லை பெர்மிஷன் கொடுப்போம், இந்த விஷயங்களுக்கு நம்ம எப்படி மே அப்படின்ற மாடல் வேர்பை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பெர்மிஷன் அப்படிங்கிறப்போ நம்ம மே மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மைட்டை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா மே ஐ கம் இன் அப்படின்னு நம்ம ஸ்கூல் டேஸில் கேட்டது இல்லையா. எப்போவுமே நம்ம உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மே ஐ கம் இன் அப்படின்ற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். அப்படின்ற ஒரு க்வெஸ்சனை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கலாம் செய்யலாம் அப்படின்றலாம் அப்படின்னு வருதோ அதே மாதிரி கேள்வியில் நம்ம செய்யலாமா உள்ளே வரலாமா அந்த லாமா அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மே அப்படின்ற மாடல் வேர்பை க்வெஸ்சனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னா மே ஐ சிட் ஹியர், நான் கொஞ்சம் லேட்டாக வரலாமா அப்படின்னா மே ஐ கம் அ பிட் லேட்டர் அப்படின்னு நம்ம கேட்போம். அது கொஞ்சம் நேரத்துக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு மே ஐ ஹாவ் சம் மோர் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் க்வெஸ்சன்ஸ், பெர்மிஷன் கேட்கறது, ஆஸ்கிங் பெர்மிஷன். இப்போ அதுவே பெர்மிஷன் கொடுக்குறதப்போ நீ இப்போ போகலாம் அப்படின்னா யூ மே கோ நவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் உங்கள் பாஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ மே யூஸ் யுவர் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஒரு இடம் இருக்குது, இங்கே நீ என்டர் ஆகலாமான்னு தெரியல, நம்மளாம் போகலாமான்னு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வேளை போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் யூ மே நாட் என்டர் த ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கன்ஃபார்மாக தெரியும் அது ஒரு ப்ராஹிபிட்டட் ஏரியா அப்படின்னா யூ ஷுட் நாட் யூ மஸ்ட் நாட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் கன்ஃபார்மாக தெரியல, பட் ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே நம்ம ஒரு வேளை போகக்கூடாது போல இருக்குது அப்படிலாம் சொல்கிறதா இருந்தால் நம்ம யூ மே நாட் என்டர் த ரூம் அப்படின்னு நம்ம டவுட்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் இங்கே நமக்கு பெர்மிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ மே நாட் என்டர் த ரூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் ஒரே மாதிரி சென்டென்ஸ் இருக்கும் பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். அவன் எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் அதை நம்ம எப்போ எப்படி சொல்லுவோம், பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு சொல்லுவோம். நீ எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெர்மிஷன் கொடுக்கறது. அதுவே ஒருத்தரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னா எந்த செகண்ட் வேணால் அவர் இங்கே வரலாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ். ஸோ ஒரே சென்டென்ஸ் தான், ரெண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். ஸோ அவன் எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறப்போ நம்ம எப்போவுமே பெர்மிஷனுக்கு மேவை யூஸ் பண்ணுவோம். பட் இது ரெண்டும் ஒரே மாதிரி சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படிங்கிறப்போ பாசிபிலிட்டிஸ்க்கு நம்ம வந்து மைட்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பெர்மிஷனுக்கு மே யூஸ் பண்ணுறதுனால அதே மாதிரி சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட் மீனிங் அப்படின்னா பாசிபிலிட்டியை பற்றி பேசுகிறப்போ நம்ம மைட் யூஸ் பண்ணணும். ஸோ அவன் எப்போ வேணால் இங்கே வரலாம் அப்படின்றதுக்கு ஹீ மே கம் ஹியர் எனி டைம். அதுவே அவன் எப்போ வேணால் இங்கே வரலாம், எந்த செகண்ட் வேணால் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறதா இருந்தால் ஹீ மைட் கம் ஹியர் எனி டைம். இதில் இந்த எனி டைம் அப்படின்ற வேர்டை நோட் பண்ணுங்கள், இதை எனி டைம் ரெண்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஹீ மே கம் ஹியர் அட் எனி டைம் அப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இந்த த்ரீ டைப்ஸில் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது மே, இதை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா விஷ் பண்ணுறப்போ. ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு விஷயம் மே காட் பிளஸ் யூ, கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், இந்த வருஷம் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வரட்டும், உன்னோட எல்லா விஷஸும் உண்மையாகட்டும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி விஷ் பண்ணுறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஸோ மே காட் பிளஸ் யூ, மே திஸ் இயர் பிரிங் ஆல் த ஹாப்பினஸ், மே ஆல் யுவர் விஷஸ் கம் ட்ரூ, இந்த மாதிரிலாம் விஷ் பண்ணுறதுக்கு நம்ம மேவை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம மைட் ஹாவ் இதை எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோவில் நம்ம உட் ஹாவ், குட் ஹாவ் அண்ட் ஷுட் ஹாவ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் நம்ம குட் ஹாவை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்படி இருக்கலாம் ஒரு வேளை அப்படி நடந்திருக்கலாம் அப்படி கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம குட் ஹாவை யூஸ் பண்ணுவோன்ட்டு. சிமிலர் மீனிங்கில் தான் நம்ம மைட் ஹாவையும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயம், அதில் நம்மளுடைய கெஸ் ஒரு வேளை அப்படி நடந்திருக்கலாம், ஒரு வேளை அவர் எங்கேயாவது போயிருந்திருக்கலாம் அப்படி நம்ம சொல்கிறதுக்கு நாம் வந்து மைட் ஹாவை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கலாம்னு இருக்குது, நம்ம இருக்கலாம்னு இருந்தாலே மேபி அதானே யூஸ் பண்ணணும், இப்போ தானே இப்படி சொன்னீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ப்ரெசென்ட் டென்ஸில் இப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேபியை யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயம், அதில் நம்மளுடைய கெஸ், அதுக்கு நம்ம வந்து
மைட் ஹாவ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பொதுவாக இந்த மாதிரி ஹாவ்னு வந்தாலே அதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து வேர்போடைய தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். அவர் ஏற்கனவே போயிருக்கலாம், நான் வந்து அவங்க வீட்டுக்கு போனேன், அவர் இல்லை, ஒருவேளை ஏற்கனவே எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பழைய விஷயம், அது என்னோடய கெஸ். ஸோ ஹீ மைட் ஹவ் கான் ஆல்ரெடி, இல்லை அவர் எங்கேயாவது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ மைட் ஹவ் கான் சம்வேர் இப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்த எக்ஸாம்பிள், நான் ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கலை, ஒருவேளை தூங்கியிருக்கலாம். இதுவும் முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அப்போ ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கலை, தூங்கியிருக்கலாம். ஸோ ஷி வாஸ் நாட் பிக்கிங் அப், ஷி மைட் ஹவ் ஸ்லெப்ட், அவள் தூங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ தூங்கி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறதா இருந்தால் ஷி மே பி ஸ்லீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள் அப்போது பழைய விஷயம், அதில் என்னோடய கெஸ், அதனால ஷி மைட் ஹவ் ஸ்லெப்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு வேளை அவர் பஸ்ஸை முந்த முயற்சித்திருக்கலாம், பஸ்ஸை ஓவர் டேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப காமன் சென்டென்ஸ் இது. ஸோ ஹீ மைட் ஹவ் ட்ரைட் டு ஓவர் டேக் த பஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம மே, மைட் அண்ட் மைட் ஹாவ் இதையெல்லாம் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.